நண்பர்களே, உலகிலேயே இது போன்ற ஒரு பாலம் மிகவும் ஆபத்தான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலங்களை கட்ட பல ஆண்டுகளானது. மூலம் இந்த பாலம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் தண்ணீருக்கு மேல் மிதக்கும் பாலத்தை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை பார்க்கவில்லை என்றால் இன்று இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள். உலகின் மிக ஆபத்தான மிதக்கும் பாலத்தை பற்றிய தகவல்களை இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அதை பார்த்த பிறகு உங்கள் கண்களை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஏனெனில் இந்த பாலம் மிகவும் ஆபத்தான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது தவிர பயணிகள் அவற்றில் பயணிக்கும் போது அவர்களின் இதயம் வாயில் வரும். அத்தகைய ஆபத்தான இடத்தில் அவை கட்டப்பட்டிருந்தன. நண்பர்களே, உற்பத்தி நிறுவனம் உலகின் ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்கிறது. அனைத்து நாடுகளிலும் பெரிய பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரிய பாலங்களையும் இந்தியா கட்டி வருகிறது. இதன் காரணமாக நாடு வளர்ச்சியடைந்து வருகிறது. தண்ணீரின் மீது பாலம் கட்டும்போது அனுபவம் உள்ளவர்கள் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஏனெனில் ஒரு சிறிய தவறு ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லக்கூடும். பல பாலங்கள் கட்டப்படுவதை நீங்கள் பல முறை பார்த்திருப்பீர்கள். அவை தொடங்கப்பட்டு சில ஆண்டுகளே ஆகியிருக்கின்றன. ஆனால் லேசான மழையிலோ அல்லது லேசான புயலிலோ அவை உடைந்து விடுகின்றன. இதனால் மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். அரசுக்கு பணம் செல்வதால் அரசு பாதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பாலத்தில் பயணிப்பவர்கள் உயிரிழந்து விடுகின்றனர். மிதக்கும் பாலமான இந்த வீடியோவின் மூலம் அத்தகைய பாலம் பற்றிய தகவல்களை இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகிறோம். அதாவது தண்ணீரின் மீது மிதக்கும் பாலம். இந்த பாலங்களை கட்ட நாட்டின் அரசாங்கங்களால் ஏராளமான பணம் செலவிடப்பட்டுள்ளது. இந்த பாலங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் வலுவாக நிற்கின்றன. அதில் ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்கிறார்கள். நண்பர்களே, இந்த பாலங்கள் எந்த ஆபத்தும் இல்லாத இடத்தில் கட்டப்படவில்லை. இது ஒரு ஆபத்தான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. மற்றும் சில பாலங்கள் அத்தகைய நல்ல வடிவமைப்புடன் கட்டப்பட்டுள்ளன. அதை கண்டு உங்கள் மனம் உங்களையும் வாழ்நாளில் ஒரு முறை இந்த பாலங்களில் நடக்க வைக்கும். நேரத்தை வீணாக்காமல் இன்று நாங்கள் உங்களை இந்த சாகச பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறோம். ஆனால் முதலில் சேனலுக்கு குழு சேரவும் மற்றும் வீடியோவை விரும்பவும். நம்பர் 1, லேசி வி மர்ரோ மெமோரியல் பாலம். இந்த அற்புதமான பாலம் 1940 கட்டப்பட்டது. இந்த பாலத்தின் நீளம் 2020 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த பாலம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த பாலத்தில் பயணிக்கும் எந்த பயணிக்கும் அவரது மூச்சு வாயில் சிக்கிக் கொள்கிறது. ஏனெனில் இந்த பாலம் வாஷிங்டன் ஏரியின் மீது கட்டப்பட்டுள்ளது. இது 1940 கட்டப்பட்டது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1990 ஏற்பட்ட புயலால் இந்த பாலம் உடைக்கப்பட்டது. அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1993 பாலம் மீண்டும் கட்டப்பட்டது. நண்பர்களே, இந்த பாலம் உலகின் மிகச்சிறந்த பாலங்களில் ஒன்றாகும். இந்த பாலம் புனரமைக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படை கட்டமைப்பும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகு அதன் அடித்தளம் வலுவடைந்தது. இது தவிர பாலம் முன்பை விட கண்கவர் தோற்றமளிக்கிறது. இது உலகின் புகழ்பெற்ற மிதக்கும் பாலங்களில் ஒன்றாகும். நண்பர்களே, இந்த பாலத்தின் அடியில் நீங்கள் பார்க்கும்போது தண்ணீரை காண்பீர்கள். இந்த பாலத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான கார்கள் பயணிக்கின்றன. பல ஆண்டுகள் கடந்தும் இந்த பாலம் இன்னும் பயன்படுத்தப்படுகிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பாலத்தின் வடிவமைப்பும் மிகவும் நன்றாக உள்ளது. இந்த பாலம் வலிமையிலும் மிகவும் நன்றாக உள்ளது. இது போன்ற ஆபத்தான மற்றும் மிதக்கும் பாலங்களை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்பர் 2, எவர்கிரீன் பாயிண்ட் மிதக்கும் பாலம். நண்பர்களே, இந்த பாலம் உலகின் மிக நீளமான மிதக்கும் பாலங்களில் ஒன்றாகும். எவர்கிரீன் மிதக்கும் பாலம் அமெரிக்காவில் உள்ளது. இந்த பாலத்தின் நீளம் 2350 மீட்டர். இந்த பாலம் 2016 முழுமையாக தயாரிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த பாலம் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது. இந்த பாலத்தை கட்ட $1 பில்லியன் செலவானது. பாலத்தின் கட்டமைப்பை பற்றி பேசுகையில், கட்டமைப்பு மிகவும் வலுவான பொருட்களால் செய்யப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வலுவாக நிற்க முடியும். ஏனென்றால் இந்த வேலை சிறந்த பொறியாளர்களின் குழுவால் செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை கட்ட உலகின் தலை சிறந்த 10 பொறியாளர்களின் உதவி எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். நண்பர்களே, இந்த பாலம் ஒரு அதிசயத்திற்கு சற்றும் குறைந்ததாக தெரியவில்லை. ஏனெனில் இந்த பாலம் ஆபத்தான பாதையாக இருந்தாலும் மிக அழகான பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
அதன் அழகை கண்டு மக்கள் ரசிகர்களாகி விடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாலத்தை கடந்து செல்கின்றனர். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த பாலம் இன்னும் வலுவாக நிற்கிறது. நம்பர் 3, ஹூட் கால்வாய் பாலம். நண்பர்களே, உங்கள் தகவலுக்காக இது கிழக்கு உலகின் மிகப்பெரிய மிதக்கும் பாலங்களில் ஒன்றாகும் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். இந்த பாலத்தின் சிறப்பு என்னவென்றால், மிகவும் பழமையான போதிலும் இந்த பாலம் இன்னும் அப்படியே உள்ளது மற்றும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இன்னும் இந்த பாலத்தில் பயணிக்கின்றனர். இந்த பாலம் 1961 கட்டப்பட்டது. நண்பர்களே, அமெரிக்காவில் உள்ள ஒலிம்பிக் மற்றும் கிட்ஷாப் தீப கற்பங்களை இணைப்பதற்காக இந்த பாலம் கட்டப்பட்டது. உங்கள் தகவலுக்கு, இந்த பாலம் அதன் வலிமை காரணமாக உலகம் முழுவதும் பிரபலமானது. ஆனால் 1979 ஏற்பட்ட புயல் காரணமாக இந்த பாலம் கடுமையாக சேதமடைந்தது. இந்த பாலம் சேதமடைந்ததால் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. இந்த பாலம் சுமார் 100 மூடப்பட்டிருந்தது. அதன் பிறகு 1982 பாலம் அரசாங்கத்தால் மீண்டும் திறக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த பாலத்தின் நீளத்தை பற்றி நாம் பேசினால், பள்ளியின் நீளம் சுமார் 1988 மீட்டர். பார்த்தால் பாலத்தின் நீளமும் மிக நீளமானது. நம்பர் 4, டெமராரா ஹார்பர் பாலம். நண்பர்களே, டெமராரா ஹார்பர் பாலத்தின் பெயரும் உலகின் மிக ஆபத்தான மற்றும் அற்புதமான மிதக்கும் பாலங்களின் பட்டியலில் வருகிறது. இந்த பாலம் ஜார்ஜ்டவுனில் உள்ள டெமராரா ஆற்றின் முகத்துவாரம் வரை நீண்டுள்ளது. அதன் நீளத்தை பற்றி பேசுகையில், பாலத்தின் நீளம் 1800 மீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. இந்த பாலத்திற்காக மிகவும் கண்கவர் வடிவமைப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் கட்ட பல ஆண்டுகளானது. இந்த பாலம் 1978 கட்டி முடிக்கப்பட்டது. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் 14,000 முதல் 20,000 அல்லது அதற்கும் அதிகமான பயணிகள் இந்த பாலத்தின் மீது பயணம் செய்கிறார்கள் என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த பாலம் மிகவும் பரபரப்பாக உள்ளது. இந்த பாலத்திலிருந்து சுற்றியுள்ள காட்சியை நீங்கள் பார்த்தால் அது மிகவும் கண்கொள்ளா காட்சியாக தெரிகிறது. இது உலகின் ஆபத்தான மிதக்கும் பாலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. பல பெரிய பொறியாளர்கள் குழு இந்த பாலத்தை கட்ட பல ஆண்டுகளாக கடுமையாக உழைத்துள்ளது. பின்னர் பாலம் கட்டப்பட்டது. பாலம் கட்ட பல பில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான். உலகின் அற்புதமான மற்றும் ஆபத்தான மிதக்கும் பாலங்களை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? கருத்து பிரிவில் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் சொல்லுங்கள். இந்த வீடியோவின் மூலம் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகப்பெரிய மிதக்கும் பாலம் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை காண அறிவிப்பு பொத்தானை இயக்கவும். இது தவிர சேனலுக்கு குழு சேரவும். இதனால் ஒவ்வொரு வீடியோவும் முதலில் உங்களை வந்தடையும்.